Next, we are going to discuss about Zeroth Law of Thermodynamics. Zeroth Law of Thermodynamics, it is also called as Law of Thermal Equilibrium. If two system are separate in thermal equilibrium with the third one, then they must tend to be thermally equilibrium with themselves. If two system are thermally equilibrium with the third system, third one.

எயிட்டி டிகிரி செல்சியஸ் வந்து அதிக டெம்பரேச்சர் தேர்ட்டி டிகிரி வந்து கம்மியாக இருக்கும் அப்போது ஹீட் வந்து எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஹாட்டர் பாடி டு கோல்டர் பாடி எது வந்து ஹாட்டர் பாடி சிஸ்டம் பி வந்து ஹாட்டர் பாடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட் டு த ஏர் கோல்டர் பாடி அதை வந்து கொடுத்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் ஹீட் வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்து ஏருக்கு வந்து கொடுத்து இது வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் அதே மாதிரி சிஸ்டம் ஏ அண்ட் சிஸ்டம் சியை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இதில் வந்து எது வந்து ஹாட்டர் பாடினா சிஸ்டம் ஏ வந்து ஹாட்டர் பாடி சிஸ்டம் பி வந்து கோல்டர் பாடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹாட்டர் பாடி டு கோல்டர் பாடி அப்போது எங்கேருந்து ஹீட்டை வந்து வாங்குது கோல்டு வந்து வாட்டர் வந்து ஏர்க்கலருந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் கன்சிடர் திஸ் இஸ் அ சிஸ்டம் ஏ சிஸ்டம் ஏ இஸ் நத்திங் பட் ஏர் அட் ரூம் டெம்பரேச்சர் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்

ஹாட் காஃபிக்கு வந்து அதிக டெம்பரேச்சர் ஆர்க் வந்து ரூம் டெம்பரேச்சர் ஏர் அட்ட ரூம் டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் அது வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மி இதில் வந்து ஹீட் வந்து எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஹாட்டர் பாடி டு கோல்டர் பாடி இதில் ஹாட்டர் பாடி ஹாட் காஃபி வந்து ஹாட்டர் பாடி ஹீட்டை வந்து ஹாட்டர் பாடியிலேருந்து கோல்டர் பாடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதே மாதிரி கன்சிடர் ஏ அண்ட் சி கன்சிடர் பண்ணும்போது எதுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகம்னா ஏர் அட் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகம் கோல்டு காஃபிக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மி அப்போது ஹீட் வந்து எங்கேருந்து ட்ரான்ஸ் ஆகும் சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போது இது வந்து இங்கேருந்து சிஸ்டம் ஏலேருந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் வாங்கிட்டு இது வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் தான் மாறும் இது வந்து ஏ அண்ட் பி கன்சிடர் பண்ணும் போது இது வந்து எயிட்டி டிகிரி செல்சியஸ் இருக்குது இது வந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்து இது வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் இஃப் ஏ அண்ட் பி வந்து தெர்மலி ஈக்யுலிபர் மீன்ஸ் ஏ அண்ட் சி இஸ் தெர்மலி ஈக்குலிபர் மீன்ஸ் பி அண்ட் சி ஆல்சோ வில் பி இன் தெர்மலி யூக்லிபீரியம் ஆஃப்டர் சம்டைம்ஸ் இந்த ஹாட் காஃபி வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன ஒன்னா ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் இந்த கோல்ட் காஃபியும் ஃபிஃப்டி டிகிரி செல்ஷியஸாக மாறும் ஏன்னா ஹீட்டை வந்து நிறைய ஹீட்டை வந்து அது வந்து ஏருக்கு வந்து கொடுத்து அது வந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்து அது வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் அதே மாதிரி ஏ அண்ட் சி கன்சிடர் பண்ணும் போது அதை வந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்து வாங்கி ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் இங்கே வந்து கண்டிப்பாக சிஸ்டம் பி அண்ட் சி வந்து எப்படி இருக்கும் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் எப்படின்னா எயிட்டி டிகிரி இதில் வந்து ஹாட்டர் பாடி எது எயிட்டி டிகிரி செல்சியஸ் கோல்டர் பாடி எவ்வளோ டொண்ட்டி டிகிரி செல்சியஸ் அப்போது இது வந்து சிஸ்டம் பி வந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்து சிஸ்டம் சி வந்து வாங்கிட்டு ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் அப்போது ஏ அண்ட் பி தெர்மல் யூக்ளிபிரியம் ஏ அண்ட் சி தெர்மல் யூக்ளிபிரியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பி அண்ட் சி வந்து தெர்மலி யூக்ளிபிரியமாக இருக்கும் இதுதான் ஜீரோ க்ளா ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் தெர்மலி யூக்ளிபிரியம் தெர்மலி யுக்ளீபியம் மீன்ஸ் ஹாட் காஃபியும் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் கோல்ட் காஃபியும் ஆஃப்டர் சம்டைம்ஸ் வந்து இதை வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் ஏன்னா இது வந்து ஹீட்டு வந்து வெளிவிட்டுட்டு ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் ஹாட் காஃபி இன் கோல்ட் காஃபி வந்து ஹீட்டு வந்து அப்சர்வ் பண்ணி ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் இதை வந்து தெர்மலி யூக்ளிபிரியம் ரெண்டுமே ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் இருந்தால் அது வந்து தெர்மலி யுக்லீபியம் தெர்மலி யூக்ளிபிரியம் மீன்ஸ் த டூ டெம்பரேச்சர் வில் பி சேம் இதுவும் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் இது வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸாக மாறும் ஆஃப்டர் சம் டைம்ஸ் இதுக்கு மேலே ஹீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது ஓகே தட் இஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி பிட்வீன் த டூ சிஸ்டம் அதுதான் தெர்மலி யூக்ளிபு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம் கான்ஸ்டன்ட் இட் மே சேஞ்ச் மேம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் டோட்டல் எனர்ஜி அண்ட் டோட்டல் மாஸ் ஆஃப் சிஸ்டம் சிஸ்டம் இஸ் பட் இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் ஆர் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மாஸ் சிஸ்டம் டு ஆர் டு சிஸ்டம் அது எப்படி இருக்கும் சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்போ டோட்டல் எனர்ஜி அண்ட் டோட்டல் மாஸ் எப்படி இருக்கும்னா ரிமைன் கான்ஸ்டன்ட்

நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டப்ளியூ யூனா இன்டர்னல் என்ஜி டெல்டா யூனா சேஞ்ச் இன் இன்டர்னல் என்ஜி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கியூ மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் சப்ளைட் கியூனா எவ்வளோ அமௌண்ட் வந்து ஹீட் வந்து சப்ளை பண்ணுறாங்க ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஒர்க் டன் எங்கே நடக்குது ஆன் த சிஸ்டம்ல நடக்குது அதர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்

எதுக்குன்னா சிஸ்டத்துக்கும் சரவுண்டிங்க்கும் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எனர்ஜி கேன் நேதர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட் பட் மே பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் எனர்ஜி கேன் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் எனர்ஜியில் வந்து என்ன எனர்ஜியாக மாறுது ஃபேன் ஓடும் போது மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுது ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி பட் இட் கெனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட் அது வந்து எனர்ஜி வந்து கிரியேட் பண்ண முடியாது இல்லைனா டெஸ்ட்ராய்ட் பண்ண முடியாது அது வந்து என்ன பண்ண முடியும் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து மாற்ற முடியும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் க்ளோஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி ப்ராஸ் த்ரூ த பவுண்டரி ஆஸ் ஹீட் அண்ட் ஒர்க் க்ளோஸ் சிஸ்டம்னா தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப்

சிஸ்டட்டோரியா இன்டர்னல் எனர்ஜி வந்து சேஞ்ச் பண்ணுறது எதுனா ஹீட் அண்ட் ஒர்க் மேத்தமெடிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டெல்டா யூ ஈக்வல் டு கியூ பிளஸ் டபிள்யூ டெல்டா யூஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹீட் அப்சார்ப் பை த சிஸ்டம் கியூனா ஹீட் அப்சார்ப் பை த சிஸ்டம் டபிள்யூ இஸ் ஒன் டன் கேஸ் ஒன் ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ் இன்வால்விங் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் சைக்ளிக் ப்ராசஸ்னா ஒரு இடத்துல இருந்து தொடங்கி அதே இடத்துல வந்து முடியுது தான் சைக்கிளிக் ப்ராசஸ் இன்வால்விங் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஐசோதெர்மல் இஸ் நத்திங் பட் டெம்பரேச்சர் ரிமைன் கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும் ஃப்ரம் த சேஞ்ச் இன் இன் சேஞ்ச் இன் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா வென் வி ஹீட் வென் யூ ஹீட் வாட்டர் அகெய்ன் இட் வில் பிகம் கூல் ஆஃப்டர் சம்டைம்ஸ் நம்ம வாட்டர் வந்து ஹீட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் இட் பிகம் கூல்ஸ் டெல்டா யூ இஸ் நத்திங் பட் இன்டர்னல் எனர்ஜி வந்து ஜீரோ ஆகுது அப்போது இன்டர்னல் எனர்ஜி வந்து ஜீரோ ஆச்சுன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்க்யூட் பண்ணுங்கள் அப்போ டெல்டா யூக்கு பதிலாக ஜீரோ வந்து சப்ஸ்க்ரீட் பண்ணுங்கள் ஓகே அப்போது டெல்டா யூஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபுள்யூ தான் ஈக்குவேஷனு டெல்டா யூக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்க்ரிட் பண்ணுங்கள் இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபுள்யூ என்ன ஃபார்ம் ஆகும்னா க்யூ ப்ளஸ் டபுள்யூ வந்து ஃபார்ம் ஆகும் இந்த W வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் டபுள்யூ ஃபார்ம் ஆகும் மைனஸ் டப்யூ ஈக்குவல் டு கியூ இதை எப்படி எதிரான கியூ ஈக்குவல் டு மைனஸ் டப்யூன்னு எதிராம் கியூனா ஹீட் அப்சார்ப் பை த சிஸ்டம் ஹீட் அப்சார்பை அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் மைனஸ் சிக்னல் மைனஸ் சைன் இருக்கிறதுனால அங்கே வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஃபார் சைக்ளிக் process த அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் அப்சர்வ் பை த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க்டன் பை த சிஸ்டம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணதோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் கேஸ் டூ ஃபார் அன் ஐசகோரிக் ப்ராசஸ் ஐசோகோரிக் மீன்ஸ் வால்யூம் ரிமைன் கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து எப்படி இருக்கும் கான்ஸ்டண்டாக இருக்கும் ட்யூரிங் த இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் தர் இஸ் நோ சேஞ்ச் இன் வால்யூம் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாம கான்ஸ்டன்டா இருக்கும் அப்போது வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுன்னா தட் இஸ் நோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் டெல்டா வி வந்து ஜீரோவாக எடுத்துக்கிறாங்க அப்போது டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபுள்யூ இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்கு டெல்டா யூ வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்வல் டு கியூ இன்னொன்னா ஹீட் இஸ் அப்சவ் பை த சிஸ்டம் டபுள்யூனா ஒர்க் டன் இங்கே வந்து ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டெல்டா வி ஒர்க்லாம் பண்ணாங்க பி டெல்டா வீ வந்து சப்ஷூட் பண்ணாங்க அப்போ டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ மைனஸ் பி டெல்டா டெல்டா வி வந்து ஜீரோ வந்துச்சுன்னா இங்கே வந்து சப்ஷூட் பண்ணாங்க இந்த ஹோல் வந்து ஜீரோ ஆகிடும் அப்போ டெல்டா யூக்குவல் டு க்யூ ஆகிடும் ஒரு கண்டெய்னர் எடுத்துறாங்க அது கண்டெய்னர் போட்டு வாட்டர் போட்டு ஹீட் பண்ணாங்க ஹீட் பண்ணும்போது அது வந்து வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாம இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகுமா வால்யூம் வந்து கான்ஸ்டென்ட்டாக இருக்குது கான்ஸ்டண்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த ஹீட்டை வந்து சப்ளை பண்ணாங்கல்ல அந்த ஹீட்டை வந்து எதுவாக மாறுதுன்னா இன்டர்னல் எனர்ஜியாக மாறுது டியூரிங் த ஹைசோரிக் ப்ராசஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் சப்ளைட் டு த சிஸ்டம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து சப்ளை பண்ணீங்களோ அது எதுவாக கன் கன்வெர்ட் ஆகுது இன்டர்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது கியூ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் சப்ளை டு த சிஸ்டம் கியூ வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் சப்ளை டு த சிஸ்டம் அது எது கன்வெர்ட் ஆகுது இட் கன்வெர்ட் இன் டு இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ வந்து இன்டர்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் கேஸ் த்ரீ ஃபார் அன் அடியபேட்டிக் ப்ராசஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஹீட் வாட் இஸ் ஆடியபையோட்டிக் ப்ராசஸ் தர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் ஃப்ரம் த சிஸ்டம் டு சரௌண்டிங் இப்போ எக்ஸாம்பிள் தெரு தெர்மோ ஃபிளாஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா ஃப்ளாஷ் கற்றுக்கிட்டாங்கன்னா அது வந்து ஹாட் ஹாட் வாட்டர் ஊத்து ஊற்றுனா அது வந்து என்ன ஆகுது அந்த ஹாட் வாட்டர் வந்து அப்படியே இருக்குது ஏன்னா தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் அது வந்து ஹீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாது எதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதுன்னா சிஸ்டமில் வந்து சரௌண்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாது சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்துக்கு வந்து ஹீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாது அந்த ப்ராசஸ் பேர் அடிபேட்டிக் ப்ராசஸ் நோ தர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஹீட் ஹீட் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்போ கியூ என்னன்னா ஹீட் ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ டெல்டா யூ வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு

ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணதில்ல அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரெஷர் வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ரிமைனிங் இஸ் ஆடட் டு த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ரிமைனிங் எனர்ஜி வந்து இன்னொரு ஆஃப் இருக்குல்ல அது வந்து எதோ மாறுதுன்னா இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகுது